ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. நியாய விலைக்கடை சர்க்கரைக்கு 2 ஆண்டுகள் மட்டுமே மானியம் வழங்கப்படும் என ப. சிதம்பரம் தகவல். தமிழக மீனவர்கள் மேலும் 30 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. தொடரும் அட்டூழியத்தால் மீனவர்கள் கொந்தளிப்பு. பாபர் மசூதி உள்ளிட்ட பிரச்சனைகளால் தான் பாஜக வளர்ந்துள்ளதாக எல்கே அத்வானி பெருமிதம். ஆம்பூரில் பாதிரியார் வீட்டின் கூட்டை உடைத்து 70 பவுன் நகைகள் கொள்ளை, மர்ம நபர்கள் கைவரிசை. தமிழகத்தில் நாள்தோறும் கொலை கொள்ளை நிகழ்வுகள் அதிகரித்து வருவதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. சேலத்தில் கோவில் அருகே கட்சி கொடிக்கம்பம் அமைக்கப்படுவதை கண்டித்து சாலை மறியல், போக்குவரத்து பாதிப்பு. வேதாரண்யத்தில் தனியார் பேருந்துடன் சுமையுந்து மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. கூட்டுறவு சங்க தேர்தலை அதிமுக அரசு கேலி கூத்தாக்கிவிட்டதாக கருணாநிதி புகார். கோவையில் இருதரப்பினிடையே ஏற்பட்ட மோதலில் திருமண மண்டபம் சூறை, காவல்துறை குவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு அருகே பஞ்சமி நிலம் அபகரிக்கப்படுவதாக புகார், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.